அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மதிய உணவை போன்று காலை உணவும் வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி மதுரை நெல்பேட்டையில் உள்ள மாநகராட்சி தொடக்க பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு உணவு பரிமாறியதுடன் அவர்களுடன் அமர்ந்து உணவு உண்டார். முன்னதாக காலை உணவு திட்டத்தின் சமையல் கூடத்தை பார்வையிட்டு உணவு எடுத்துச் செல்லும் வாகனங்களை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். உணவு கிடைக்காததால் எந்த ஒரு மாணவரும் பள்ளியிலிருந்து நின்றுவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் தங்களது குழந்தைகளுக்கு உணவு அளிப்பதை போன்று நினைத்து இந்த திட்டத்தை அரசு அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். பள்ளிக்கு பசியோடு படிக்க வரக்கூடிய பிள்ளைகளுக்கு முதலில் உணவு வழங்கிய பிறகு வகுப்பறைக்கு செல்லக்கூடிய வசதியை நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின்படி நாள்தோறும் முதற்கட்டமாக 114,000 குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. 1,545 பள்ளிகளைச் சார்ந்த குழந்தைகள் முதற்கட்டமாக பயனடைய இருக்கிறார்கள். இந்த திட்டத்தை படிப்படியாக இன்னும் விரிவுபடுத்தி முழுமையாக நிறைவேற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து மேற்கொள்வோம் என்றும் நான் இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 114வது பிறந்த தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மதுரை நெல்பேட்டையில் அமைந்துள்ள அண்ணாவின் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அண்ணாவின் சிலைக்கு அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், கே என் நேரு, பொன்முடி, வெள்ளக்கோவில் சுவாமிநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.